வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, மியா கலிஃபா பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட ஸ்டோரி அதான் பார்க்க போகிறோம். அவங்க வாழ்க்கை வரலாறு, அவங்க கடந்து வந்த பாதை, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மியா கலிஃபானா யார்? இந்த மியா கலிஃபான்ற பேரை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த பேர் அவங்க வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னா, இவங்க யாருன்னா, ஒரு லிபனிஸ் அமெரிக்கன், ஒரு மீடியா பர்சனாலிட்டி, ஒரு வெப்கேம் மாடல், ஒரு பாமர் ஃபான் ஸ்டார், இப்போ கமெண்ட்ரிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க சொல்லிட்டு இவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது. முதல்ல நம்ம மியா கலிஃபாவோட இயர்லி லைஃப் பற்றி பார்த்துடலாம். மியா கலிஃபா 1993 பீரூட்டில் லெபனானில் பிறக்கிறாங்க. லெபனான் வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி, அங்கே தான் அவங்க பிறக்கிறாங்க. அவங்க தன்னோட 8 வயசு வரைக்கும் அங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. படிக்கும் போது அவங்க இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க சொல்லப்படுது. அவங்க இருக்கிற இஸ்லாமிக் நாடான லெபனானில் ஒரு பிரச்சனை வருது. அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்க்கும் அங்கே இருக்கிற கிறிஸ்டின்ஸுக்கும் சண்டை வருது. இதனால் மியா கலிஃபாவோட அப்பா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது, பசங்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் அமைச்சு தர முடியாதுன்ற காரணத்தினால தன்னோட ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு யூஎஸ்க்கு போயிடலாம்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி மியாவும் மியா கலிஃபாவோட ஃபேமிலியும் 2001 யூஎஸ்க்கு குடிப்பெயர்றாங்க. மியா கலிஃபா மேரிலேண்டில் இருக்கிற ஒரு நார்த் வெஸ்ட் ஹைஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க ஜாயின் பண்ணது 2001. அப்போ 2001 ஒரு மிகப்பெரிய சம்பவம் அமெரிக்காவில் நடக்குது. அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் டவர் அட்டாக், ரெட்டை கோபுரம் தாக்குதல் நடக்குது. இவங்க ஒரு முஸ்லீம்ன்றதுனாலையும், இவங்க பார்க்குறதுக்கு வேடாக இருக்காங்க, கொஞ்சம் டார்க்காக இருக்காங்கன்ற காரணத்தினாலையும், இவங்க கொஞ்சம் ஃபேக்டாக இருக்காங்க காரணத்தினாலையும், அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு தீவிரவாதின்னு சொல்லிட்டு பட்டை பேர் வைக்கிறாங்க. சின்ன வயசில் பசங்க இந்த மாதிரி அவங்களை கூப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மியா கலிஃபா ஓரளவுக்கு டீனேஜர் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மியா கலிஃபா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்ரி அகாடமி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விடுறாங்க. மியா கலிஃபா அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. மற்ற பசங்க லீவ் விட்டோன்னு அவங்க வீட்டுக்கு போவாங்களா, ஆனால் மியா கலிஃபா மட்டும் வீட்டுக்கே போகாமல் ஸ்கூல்லேயே இருப்பாங்களாம். அப்போ தான் நிறைய கிரேட் கிடைக்குன்ற காரணத்தினால, காலேஜுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற காரணத்தினால லீவு கூட வீட்டுக்கு போகாமல் ஸ்கூல்லேயே இருந்து படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மியா கலிஃபா எல் பாஸோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸில் பிஏ முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மியா கலிஃபா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலையும் பர்கர் ஷாப்லேயும் வேலை பார்க்குறாங்க. அப்படி பர்கர் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஒரு கஸ்டமர் மியா கலிஃபாவை பார்த்துட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு போனோகிராஃபிக்குள்ளே வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் சரி சொல்லிட்டாங்க. மியா கலிஃபா ஏன் கேட்டோடனே ஓகே சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அப்போ பணம் தேவைப்பட்டது. அதே நேரம் நம்ம பண்ணுற தப்பு எத்தனை பேருக்கு தெரிய போகுது, மிஞ்சி போனால் கொஞ்சம் பேர் பார்க்க போகிறாங்க, யார் யாருக்கு தெரிய போகுதுன்னு அவங்க ரொம்ப இதுவாக இருந்துட்டாங்க. அதனால் மியா கலிஃபா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 2014 போனோகிராஃபி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. வந்தோடனே ஒரு 2-3 படம் நடிக்கிறாங்க. நடித்தோன்னா அந்தளவுக்கு ஓடலன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு ஓடிச்சுன்னு சொல்லலாம், பட் அந்தளவுக்கு ரீச் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஷோவோட ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மியா கலிஃபா என்ன சேர்ந்தவங்க, அவங்க வந்து லெபனானை சேர்ந்தவங்க. லெபனானோட முக்கியமான மதமாக என்ன இருக்குது, முஸ்லீம். அங்கே இருக்கிற பெண்மணிகள்லாம் என்ன ட்ரெஸ் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஜாப். அந்த ஹிஜாவை போட வச்சு மியா கலிஃபாவில் ஒரு வீடியோ பண்ணலான்னு அங்கே ஷோவோட ப்ரொடியூசர்ஸ்லாம் நினைக்கிறாங்க. அது வந்து மியா கலிஃபா கிட்டேயும் சொல்கிறாங்க. மியா கலிஃபா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, இந்த மாதிரி நான் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த நாட்டில் இருக்கிறவங்க உள்ளட மாட்டாங்க, கண்டிப்பாக நான் கொண்டுருவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஷோ ப்ரொடியூசர்ஸ் எப்படியாவது பேசி அது சம்மதிக்க வைக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் மியா கலிஃபாவும் நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கும் போது கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வீடியோ அவ்வளோ ஹிட் ஆகாது, கொஞ்சம் பேர் தான் பார்க்க போகிறாங்க, இதனால் இந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி ரிலீஸ் ஆன அந்த வீடியோ 2 நாளில் பில்லியன் கணக்கான வியூஸை தாண்டி போகுது. இதனால் மியா கலிஃபாவுக்கு நிறைய மிரட்டல் வருது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள், 2 நாளில் மிடில் ஈஸ்ட்டில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுது. மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற முஸ்லீம் நாடுகளில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுது. மிகப்பெரிய தீவிரவாத அமைப்பெல்லாம் மியா கலிஃபாவுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. அது அவங்க எப்படி விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஒரு தலையை வெட்டி வச்சுட்டு அது பக்கத்தில் மியா கலிஃபாவை ஃபோட்டோ வச்சுட்டு, இதே மாதிரி இந்த பொண்ணோட தலையும் வெட்டப்படும் சொல்லிட்டு ட்விட்டரில் போடுறாங்க. இதனால் மியா கலிஃபா ரொம்ப பயப்படுறாங்க. லெபனான் நாட்டில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நாட்டை சேர்ந்தவே கிடையாது, இவங்க இந்த நாட்டுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக நாங்கள் வெட்டுவோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, கொலை பண்ணுவோம் சொல்கிறாங்க. அதே மாதிரி மியா கலிஃபோட அப்பா அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவளை நாங்கள் பெற்றதுக்கு ரொம்ப சாபகிரான நினைக்கிறோம், எங்கள் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா மியா கலிஃபாவுக்கு மிகப்பெரிய இதுவாக இருக்குது, மிகப்பெரிய வழியை தெரியுது. மியா கலிஃபா மொத்தமாக பண்ணதே பார்த்தீங்கன்னா 12 வீடியோ தான். இதுக்கப்புறம் மியா கலிஃபா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, தன்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி வீடியோவே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதனால் அந்த ஷோ ப்ரொடியூசர்ட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதுலேருந்து இனிமேல் நடிக்க மாட்டேன், நான்லேருந்து இது பண்ணிக்கிறேன், நான்லேருந்து விலகிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த ஷோ ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேணா வேணா நீ நடி, நான் உனக்கு எவ்வளோ டாலர் சொன்னால் தரேன். ஆனால் இது வரைக்கும் மியா கலிஃபா கொடுத்த டாலர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் $12,000. ஆனால் அவங்க சம்பாதிச்சது பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் இவங்களை வச்சு சம்பாதிச்சிருக்காங்க. மியா கலிஃபா தெளிவாக சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் நான் இதில் நடிக்க விரும்பலை, நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இங்கே இருந்தால் தான் இதுவாகிட்டே இருக்குது, நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரிடா விட்டுட்டு பக்கத்து ஸ்டேட்டான இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றணுன்றதுக்காக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க. ஒரு புக் கம்பெனியில் ஒரு புக் கீப்பராக வேலைக்கு சேர்றாங்க.
மியா கலீஃபா வேறு ஸ்டேட்டில் போய் அங்கே வேலை பார்த்தாலும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவங்களை பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, நீ ஒரு தப்பான படத்தில் நடிச்சவதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதனால் மியா கலீஃபா ஒரு விஷயத்தை உணர்றாங்க, நம்ம தப்பு பண்ணலாம் ஆனால் நம்ம பண்ண தப்பே நம்மளால் அடையாளமாக மாறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை நமக்கு திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த தப்பை நம்ம கண்டிப்பாக திருத்திக்கணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை.